பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று 74வது பிறந்த நாள். இதையொட்டி குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் அவருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், தங்களது ஈடு இணையில்லா உழைப்பு, தன்னிகரில்லா தலைமைத்துவம் ஆகியவை நாட்டிற்கு பெருமிதம் சேர்த்திருப்பதாக கூறியுள்ளார். தங்களது புத்தாக்க முயற்சியும் உந்து சக்தியும் தேசத்தை வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி வழிநடத்திச் செல்வதாகவும், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ இறைவனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், புதிய இந்தியா என்ற கண்ணோட்டத்தில் பாரம்பரியம் முதல் அறிவியல் வரை அனைத்தையும் பிரதமர் செய்து வருவதாக கூறியுள்ளார். ஏழை மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்திருப்பதாகவும், மற்றவர்களுக்கு சாத்தியமில்லாத விஷயங்களையும் தமது தீர்க்கமான உறுதிப்பாட்டால் சாத்தியமாக்கியவர் பிரதமர் நரேந்திர மோடி என புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமரின் திறன்மிகு செயல்பாட்டால் இந்தியா மீதான உலக நாடுகளின் கண்ணோட்டம் மாறியிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பிரதமர் தமது வாழ்நாள் முழுமைக்கும் தேச பணிகளுக்கென்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளார். ஒரு மாநிலத்தின் முதல்வராகவும் பன்னெடுங்கால பழமையும் பெருமையும் கொண்ட பாரத தேசத்தின் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றும் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் பாரத தேசத்தை வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றுவதற்கும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பல்லாண்டு கால ஆயுள் பெற்று மாறாத மகிழ்வுடன் திகழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார். 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக திகழ்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையே காரணம் என புகழாரம் சூட்டியுள்ளார். ஒடிஷா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பிரதமரின் நிகரற்ற தலைமையின் கீழ் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி தேசம் வேகமாக முன்னேறி வருவதாக கூறியுள்ளார். திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சாஹா வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பாரத தாயின் தலைமகனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தங்களது திறமையான தலைமையும் நிகரற்ற அர்ப்பணிப்பும் அடுத்த தலைமுறைக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்கள் அனைவரும் பிரதமருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ இறைவனை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமரின் சீரிய தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பது தமிழக மக்கள் மீது பிரதமர் கொண்டுள்ள பேரன்பை வெளிப்படுத்துவதாகவும் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வரும் ஆண்டுகளில் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.